हेलो फ्रेंड्स वेलकम टू मद्रास तमिल किचन इनिक नम किचन ले मीन पोलिच्चद केरला स्टाइल ले एप्पडी सेय्यरदा पाक्क पोरोम इदु ओरु ट्रेडिशनल रेसिपी वांगा वीडियो कुल्ल पोगलाम इदुक्कु फर्स्ट ओरु प्लेट ले ओरु टीस्पून चिल्ली पाउडर हाफ टीस्पून साल्ट कल टीस्पून मंजल पुडी ஒரு டீஸ்பூன் கோகனட் ஆயில் இது கூட ஒரு அரை எலுமிச்சைப்பழம் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான மீன்லையும் செய்யலாம் நான் இன்றைக்கி ரெண்டு விதமான மீன் எடுத்திருக்கேன் இது வந்து பாறை மீன் இது வந்து இங்கே பயாத் மீனுன்னு சொல்லுவாங்க இது எனக்கு தமிழில் தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீனில் இப்போ சைட்லலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து இதோடைய மசாலாலாம் வந்து நல்லா இறங்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை இதில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் இந்த மசாலாவை ஃபிஷ்ஷுக்கு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க உள் பக்கமும் தேய்ச்சி கொடுங்க அப்போ தான் வந்து நம்ம வாழையில் வச்சு பொரிக்கும்போது அந்த மசாலாலாம் இறங்கி இந்த ஃபிஷ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து இது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அந்த டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் இந்த மீனுக்கு கொடுக்கும் இந்த மீனை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு 75% வரையும் தான் நம்ம இதில் பொரிக்க போகிறோம் மீதி வந்து வாழை இலையில் பொரிக்க போகிறோம் மீன் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து திருப்பி விட்டுருவோம் மறுபடியும் இந்த பக்கம் 3 நிமிஷம் ஆன பிறகு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷை வந்து எடுத்துருவோம் இப்போ இந்த ஃபிஷ்ஷை ஒரு தட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ மீன் பொரிச்சு அதே எண்ணெயில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெட்டி வச்சுருக்கேன் அதையும் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சது அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கலாம் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் கிராம்பு பட்டை அரைச்சதுலேருந்து 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் நீங்கள் இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பத்தூளுக்கு பதிலாக கரம் மசாலா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ்வலாக ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த ரெசிபிக்கு கரம் மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது நான் 2 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி நல்லா வத்தி வரணும் அப்போ தான் இதோடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கிரேவியில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாழை இலையை இந்த மாதிரி வந்து நம்ம நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது வாழை இலை வந்து நம்மளுக்கு கிழியாமல் இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இந்த வாழை இலையில் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் இது மேலே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வச்சு ஃபிஷ்ஷுக்கு மேலேயும் நம்ம அந்த மசாலாவை வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி முடித்த பிறகு நம்ம வாழை இலையை மடித்து கட்டிடுவோம் இது பார்த்திங்கன்னா வாழை நார் வச்சு கட்டினிங்கன்னா நல்லாயிருக்கும் எங்கிட்ட வாழை நார் கிடைக்கல அதனால் நான் நூல் வச்சு கட்டிக்கிறேன் இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே வாழை இலையில் கட்டி வச்சுருக்கிற மீனை இது மேலே வச்சு
இதை மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம குக்க பண்ண போறோம் ஃப்ளேம் பாத்தீங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கங்க இது ஒரு பக்கம் நல்லா குக்க ஆன பிறகு மறுபக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இத குக்க பண்ணி எடுத்துற போறோம் அவ்வளவுதாங்க சூப்பரா சுவையா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல வாழையில வச்சு மீன் பொளிச்சது நம்ம செஞ்சிட்டோம் இது டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் உண்மையா இது வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹேவ் அ நைஸ் டே